ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட யூஆர் மெடிக்ஷன் பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. எனக்கு தெரியுமே உங்கள் ரியாக்ஷன் எல்லாமே. இப்போ தானே யூஆர் மெடிக்ஷன் போஸ்ட் பண்ணாங்க, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் எபிசோடான்னு யோசிப்பீங்க. அது வேறு எதுவுமே இல்லைடா, எல்லாமே உங்களால் தான். நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி 25 எபிசோடோடு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு, பட் நீங்கள் தான் இல்லை 30 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பூஸ்டப் பண்ணி விட்டீங்க. உண்மையாக தேங்க்யூ ஸோ மச் டா, என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு. லவ் யூ ஆல். எனக்கு கூட இது முடிகிறதுக்கு மனசே இல்லை, பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எஃபர்ஸ். ஏன்னே தெரியல, நான் கண்டிப்பாக 30 போடுறேன். லவ் யூ ஆல், நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகேடா, நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கிறேன். இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தயாங் உங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு தென் எகெயின் அவன் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நீங்கள் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு டவுன் ஸ்டார்ஸ் வரீங்க, செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கீங்க, அந்த ட்ரெஸ் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் அம்மா இருந்துட்டு, ஏய் சாப்பிட்டு போடி. இல்லைம்மா, நான் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டே அவன் டங்கை ஸ்குவீஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான்? என் தயான் கூட என்னை இப்படி பார்த்ததே இல்லை. எதுக்கு ரொம்ப டாஷ்? அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, ஜிம்மின் நீயாச்சும் சாப்பிட்டு போடா. ஆண்டி இவ்வளோ நேரம் பசியே இல்லை, இப்போ ரொம்ப பசிக்குது. அப்போ சாப்பிட்ற ஜிம்மின். ஆ சாப்பிட்றேன் ஆண்டி, உங்களோட ஃபுட்டை நான் சாப்பிடாமல் இருப்பேனா ஆண்டி? அப்படியே மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிட்றேன் ஆண்டி. அப்போ நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏ ஒரு நிமிஷம் நில்றி. ஜிமின், என்ன என்ன பண்ணுற? ஏ ஒரு கிஸ் வேணும், கொடுத்துட்டு போடி. வாட்? என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? யாழ் எவ்வளோ திட்டுனா உனக்கு அறிவில்லையா? ஏ என்னடி, ஆ அவனுக்கு தெரியாமல் குட்ரி, அவெல்லாம் ஒரு ஆளா. அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நைட்டு டெரஸில் வெயிட் பண்ணட்டா? வா. என்ன, என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது ஜிமின்? உனக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. என்ன, என் கையை விடு, இல்லைனா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹெல்மெட் மாட்டிட்டு ஸ்கூட்டி எடுக்க போகிறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே அவன் மவுத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேக் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் தயாங் டெரஸ்லேருந்து பார்த்துட்டு அவன் கையில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கான். அதை அப்படியே அவன் கையில் ப்ரெஸ் பண்ணி உடைக்கிறான். அப்போ ஜேகே, டே மச்சான் என்னடா பண்ணுற, பிளட்டுடா. டே ஒன்றும் இல்லை, தோணுச்சு. டே மச்சா, அந்த பீர் பாட்டில் எட்ரா, நல்லா குடிச்சிட்டு காலேஜ் போகலாம். டேய் ஹெச்ஓடி செருப்பால் அடிப்பான், வாங்கிக்கிறியா? ஏ காலையிலே ஒரு பெக்கு போட்டேன், சும்மா கிக்கேறுது, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நீங்கள் காலேஜில் உட்காந்துட்டு லெசன் லிசன் பண்ணிருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட் மெதுவாக உங்கள் காதுகிட்ட வந்து, ஏ வயன், எனக்கு இப்போல்லாம் உன்னை சுத்தமாக பிடிக்கல தெரியுமா? ஏண்டி உனக்கு என்ன? ஏ இல்லடி, இப்போலாம் நீ சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்க, அப்படியே எரிச்சல் டேஷ் ஆகுது. எதுக்கு நீ இப்படி அழுகிற? ஓ எங்கள் அண்ணா, அவன் ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாதுடி, வந்து அவன் ஃபோனை செக் பண்ணிப்பார், ஃபுல்லாக கேர்ள்ஸ் காண்டாக்ட் தான். ஆனால் உங்ககிட்ட என்ன சொல்வானா, எனக்கு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேச வராதுன்னு சொல்கிறான்ல, இதே நீ எப்படி சொல்லிப்பார? பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான். டி நீ இப்படி இருக்காத, பதிலுக்கு பதில் திட்டு பேசு, அப்போ தான் உன்னோட கெத்து என்ன, உன்னோட பவர் என்னன்னு அவனுக்கு புரியும். என்ன இந்த மாதிரி நீ அவனுக்கு பயந்து பயந்து போயிட்டு இருந்தால் தான் அவன் எச்சா ஆடுவான். சொல்கிறது புரியுதாடி? ஆமாம் ஃபசி, ஆனால் ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் ஒன்று சொல்லிடுறது, உன்னை மாதிரி யாரும் இல்லைன்னு. ஆனால் அது எனக்கு பிடிக்கும் தெரியுமா? எனக்கு எனக்கு ட்ரஸ்ட் இருக்குடி தயாங் மேலே. ஆனால் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கிளாஸில் எல்லாரோட மர்மரிங் சவுண்ட், ஏய் தயாங்க பாருடி, டி வேறு லெவல் ட்ரீ அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே எவ்வளவ யாழ் நேமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விண்டோ சொல்லியாக பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே அவன் ஆப்ஸ் எல்லாம் காட்டிட்டு கையில் ஒரு ஒயின் பாட்டில் கூலிங் கிளாஸ்லாம் மாசாக போட்டு வேறு லெவலில் வரான். நீங்கள் உங்கள் வாயை பொழந்துட்டு பார்க்குறீங்க. அப்போ ஃபஸி அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுறா. ஃபஸி என்னடி உன் அண்ணன், எனக்கு மட்டும் காட்ட வேண்டியது ஊருக்கே படம் போட்டு காட்டிட்டு வரான், என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க.
அப்போ கரெக்டாக உங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஹால்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் போய் உட்காந்துட்டு எல்லா இடத்துலையும் தயாங்க தேடுறீங்க. ஏய், எங்கிட்ட அந்த பையனை காணோம், அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, நாங்கள் ரெண்டு பேரும் கமிட்டட், எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, அவள் பார்த்தா செருப்பால் அடிப்பாளே அப்படின்னு ஒரு தாட் கூட உங்கள் அண்ணனுக்கு இல்லையாடி. ஆ, இப்படி அப்படியே ஹாயாக வரான், என்னடி புல்லாவன். ஓயன், அதாண்டி எங்கள் அண்ணா சரியான மெண்டல் கேஸ்டி, குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், பார்த்தாலே பச்சையாக தெரியுது. டீ, உன் கூட நான் இனிமேல் பேசவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபசி கூட பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு பையன் வந்துட்டு, ஓயன், ப்ரோ உன்னை கிளாஸ்க்கு கூப்பிட்டாரு. யார் அந்த ப்ரோ? தயாங் சார் தான். ஓ, தயாங்கா? ஆ, ஆமாம் சிஸ், இப்போவே உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரி வரேன். ஹே ஃபசி, தனியாக உட்காந்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. பார்த்தா டார்க்காக இருக்குது. அப்போ தயாங்க அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு பட்டன் கழட்டி விடுறான். தயாங், என்னடா பண்ணுற, கொஞ்சம் தள்ளு, என்ன இது? ஆ சொல்லு, நல்லா பச்சை புள்ள மாதிரி இருக்கு மூஞ்சி, ஆனால் நீ பண்ணிட்டு வந்திருக்க காரியத்தை பாரு, என்ன இது? ஷர்ட் போடாமல் வந்திருக்க எதுக்கு? ஆ, என்ன அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறியா நீ? எல்லாரும் பார்க்கணுமா உன்னை? எனக்கு சுத்தமாக பிடிக்கல தயாங். நான் பார்க்க வேண்டியது தயாங்க, அது எவ எவ கண்ணு வச்சிருப்பாளோ, சும்மாவே நீ ஷர்ட் போட்டு வந்தாலே உன்னை திங்குற மாதிரி பாப்பாளுக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆ, இப்போ இப்படி வந்திருக்க, நீ என்கிட்ட பேசாத, தள்ளிப்போ ஃபஸ்ட்டு. ஏ டேஷு, என்னடி? ஆ, உன்னை நல்லா கொஞ்சலான்னு வந்தால் இப்படி எரிஞ்சு விழுக்கிற, எங்கள் வாடி, என்னடி ட்ரெஸ் இது, உள்ளே போட்டிருக்கதெல்லாம் அப்படியே வெளியில் தெரியுது. ஒன்றும் இல்லையே. இல்லை தயாங், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாலில் பின் பண்ணி அந்த ஒயன் எடுத்து உங்கள் லிப்ஸ் மேலே ஊற்றுறான். அது அப்படியே ஸ்வெட்டாகி உங்கள் நெக், ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் பட்டு வெட்டாகுது. தயாங், வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன என்ன பண்ணுற? ஓ, குடிச்சிட்டு வேறு வந்திருக்கியா நீ? பட் நான் போகிறேன், போடா என் மூஞ்சிலே முழிக்காத, நீ குடிச்சிட்டு எங்கேயோ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வரீங்க. அப்போ அப்படியே உங்கள் ஹேண்டை வாலில் பின் பண்ணி அகெயின் உங்கள் லிப்ஸ் கிட்டே வந்து ஒயனை ஊற்றுறான். ஏய், வேஸ்ட் பண்ணக்கூடாதுடி, கொஞ்சம் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஏ குடிடி, இந்த கருமத்தியெல்லாம் நீயே குடி, கேர்ள்ஸ் கிட்டே போய் ஆடு, என்னை விடு, நானே அழுகு மூஞ்சி ஆயிட்டேன்னு ஃபீலிங்கில் இருக்கேன், விடு தயாங். ஏய், ஓ அழுகு மூஞ்சி ஆயிட்டேன்னு ஃபீலிங்கில் இருக்க, அப்போ கொஞ்சத்தை குடிச்சு அப்படியே குஜாலாய் குடி. என்ன என்ன லவ் பண்ணுறல, ப்ரூவ் பண்ணுறி, குடி அப்படின்னு சொல்லிட்டு லஸ்டோட ஒரு லுக் விட்டுட்டு அகெயின் உங்கள் நோஸ்லேருந்து ஸ்டொமக் வர ஒயன் அப்படியே ட்ராப் பண்ணுறான். உங்கள் ஃபேஸ் பாடி ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. நீங்களும் அவனை லஸ்டோட ஒரு லுக் விட்டுட்டு அந்த ஒயன் அப்படியே ட்ரிங்க் பண்ண வரீங்க. அப்போ தயாங்க அப்படியே அவன் லிப்ஸ் வச்சு உங்கள் லிப்ஸோட ப்ரெஸ் பண்ணிட்டு லிப் லாக் பண்ணுறான். உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் செம்மையாக வெட்டாகுது. நீங்கள் அவன் ஹேரை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை அவன் பேக் போனில் மெதுவாக ரப் பண்ணுறீங்க. அவனுக்கு அப்படியே செம்மையாக மூடாகி உங்கள் லிப்ஸை விடவே மாட்டான். அப்படியே உங்களை பெஞ்ச் மேலே லைடாக வச்சு உங்கள் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறான். தயாங், நான் போகணும், ஹாவ் டு கோ, நைட்டு பார்த்துக்கலாம், இப்போதுக்கு. ஏய், க்ரியேட்டிங் நியூ மெமரிஸ் இன் காலேஜ் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் அப்படியே ஹெவனுக்கு போகிறான். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே தயாங்கொண்டு செஸ்டில் லைட் ஆகிருக்கீங்க. டே குடிக்காரா, என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? ஆ சொல்லு. ஏய், இந்த டைம் ஃபுல்லாக போயிடுச்சு போல. ஆமாம் தயாங், ஃபேடிங் இன் ஃபேடிங் அவுட் ஆன் த எட்ஜ் ஆஃப் பாரடைஸ் வரைக்கும் போயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்ணுற? ஆ, எப்படி ஃபீல் பண்ணுற நீ? தயாங், அது எப்படி இருந்துச்சுன்னா, எவ்ரி இன்ச் ஆஃப் யுவர் ஸ்கின் இஸ் எ ஹோலி க்ரைல் ஐ காட் டு ஃபைண்ட். ஏ சி, என்னடி இது? ஆ, ஆமாம், நீ ஏன் அங்கே பைட் பண்ண வரப்போல்லாம் ஓவராக சீன் போடுற? எரிச்சல் ஆகுதுடி, பாரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெக்கார்டா? லூஸு, எங்கே
எங்க காட்டு? ஏ நான் அப்புறம் காட்டுறேன், நீ அப்புறம் கேட்டுக்கோ. என்னடி இந்த மந்த் பீரியட் முடிஞ்சா? ஆ முடிஞ்சு தயோங். சரி நெக்ஸ்ட் மந்த் பீரியட்ஸ் ஆயிடுவியா இல்லை எப்படியா? தெரில தயோங், எனக்கு அதுதான் என்னன்னு ஒன்றும் புரியல. மேபி டீனேஜ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது அவன் அப்படியே உங்கள் லிப்பில் லிப்லாக் பண்ணிட்டு, சரி புதுக்கு நீட்டு மூஞ்சி வச்சுருக்க, நான் பயப்படுறியா? நான் இருக்கும்போது என்ன பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஆ என்ன மயிருக்கு நீ இப்படி பயந்துட்டு இருக்க? ஆ ஏ அழகி கொஞ்சம் கண்ணை பாரு. ஆ இப்போ என்ன சொன்ன தயாங்க்? ஏ ரசகுல்லா இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அழகின்னு சொன்ன. உன்னெல்லாம் அப்படியே கொஞ்சணுண்டி. எனக்கு தான் அப்பப்போ கோவம் வருது, ஆனால் அப்படியே அடுத்த செகண்ட் உன்னை அப்படியே லேப்பில் உட்கார வச்சு நல்லா கொஞ்சணும்னு தோணும். நீ தான் ஓவராக ஆடுவியே. என்ன நான் ஓவராக ஆடுவேனா? ஏ இறி இப்போ எதுக்கு நீ பயப்படுற? பேபி பார்ன் ஆச்சுன்னா உன்னை விட்டு போயிடுவேனாடி. நான் இருக்கேன், என்ன நான் பார்த்துக்கிறேன். யாழகு பொண்டாட்டியையும் என் பேபியையும் நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்போ நீங்கள் அப்படியே செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டு, டேய் இப்படிலாம் சொல்லி என்னை கவுக்கலாம் நினைக்கிறல்ல, உன் மேலே கோபமாக இருந்தேன், எஞ்சி போடா. ஏ போக மாட்டேன் டி, மூட்டு இரு, நான் பசிக்குதா இரு. ஹலோ ஜேகே, டேய் ஒரு ஷர்ட் எடுத்துட்டு பர்கர் வாங்கிட்டு வாடா. அப்போ ஜங்குக்குன்ட்டு நான் வாழ்கிறனோ இல்லையோ, ஆனால் உனக்கு எப்போ பாரு உனக்கு இதை மட்டும் நான் பண்ணிடுறேன். ஏ மூட்டு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு டோர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ டவல் வச்சு உங்களை அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். தயாங் நானே பண்ணிக்கிறேன்டா விடு. ஏய் நான் தான் பண்ணி விட்டுறல்ல, ஆ இந்தா பர்கர் சாப்பிட்டு உட்காந்துருடி. எப்படி தயாங் இப்படி உட்காந்து சாப்பிட்றது? ஏய் இதோட எத்தனை டைம் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன டாஸ்கடி உனக்கு ஷைனஸ் கேட்குது, தள்ளுடி. அது சரி தயாங், எத்தனை டைம் இப்படி தொடச்ச இடத்துலேயே தொடச்சிட்ருப்பேன் நீ? ஏய் நான் பண்ணுவேன்டி, எனக்கு தோன்றத பண்ணிட்டே இருப்பேன். இப்போ கூட உன்னை அப்படியே கிஸ் பண்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெஞ்சில் சாச்சு. நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களை சாப்பிட விட மாட்டான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டர்ட்டி சாட் பண்ணிருக்கீங்க தயாங் கூட இன்றைக்கி நடந்ததை பற்றி. ஸோ ஜிம்மின் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை பார்க்குறான். லைட்டாக ரிவீல் ஆகுது. டேய் தப்போ பக்காத்துடா, டே ஜிமன் கண்ட்ரோல்ரா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஐயோ என்ன ஃபிகர்ரா, இவ்வளோ மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்போ ஃபஸி இருந்துட்டு, ஏ காய்ஸ் வாங்க கேட்ராம பார்க்க போகலாம், ஆஃப்டர் லாங் டைம் எல்லோரும் பார்க்கலாம். வயன் வருவாளா ஃபஸி? அப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க. அவள் அப்படியே உங்களை லாக் பண்ணுறான். ஏய் என்ன என்ன பண்ணுற ஜிமின்? ஏ ஒரு நிமிஷம் இறி, உன்னை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன். ஏ ஜிமன் இப்படிலாம் பண்ணாத. ஏய் என்ன ஐஸ்டி உனக்கு, என்ன ஷேப்பு, என்னடி லிப்ஸ் இது, ஐயோ கொல்றடி என்ன. அப்போ உங்களுக்கு அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனை புஷ் பண்ணிட்டு சோஃபாவில் போய் உட்காடுறீங்க. அப்போ ஜிமின் உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு நீங்களும் அவனையும் எடுத்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு ஹவு இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிம்மின் இது இன்னும் நீ டெலிட் பண்ணலையா? ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணு. ஏய் என் ஃபேவரட் பிக்சர் டி இது, இது எப்படி? ஐயோ ஜிம்மின் இப்போ இது எதுக்கு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்க? சி என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா? லைக் தட் ஓ லிப்ஸ் என் மேலே படுறக்கு. டேஷ் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு செம்மையாக பயந்து போய் படுத்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது, என்ன தான் கெத்தாக இருந்தாலும் தயாங்க உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. அப்போ ஜிமின் இவ்வயன் எந்தர்றி. ஏய் ஜிமின் இங்கே என்ன பண்ணுற? ஏய் தள்ளு. ஏய் உன்னை மாதிரி ஒரு ஃபிகரை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி என்னை தூங்க சொல்கிற? ஜிமின் ப்ளீஸ் போ. ஒரு கிஸ் குட்றி போகிறேன். ஏய் தயாங்க அவன் வீட்டில் இருக்கான், அவனுக்கு தெரியாது, வா கிஸ் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணுறான். டேய் என்னடா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே எழுந்துச்சு பெட்லேருந்து உட்கார்றான். அப்போ ஜேகே, டேய் என்னடா என்னாச்சு? டே ஜங்குக்கா, டே ஒயனும் ஜிம்மனும் மேட்ரு பண்ணுறாங்கடா. டேய் வாயில் அசிங்கமாக வந்துடும்டா. அப்போ தயாங்னால இது ட்ரீம்னு கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவன் முடிய அப்படியே பிடிச்சிட்டு, டேய் தள்ளுற மச்சான், ஒருவேளை அப்படி இருக்குமோ? இல்லை இல்லை இருக்காது. டே தயாங் என்னடா சொல்கிற? அதான்டா என் கூட இருந்தாலே அப்படி. ஒருவேளை அவன் கூட இருந்தா? இல்லை இல்லை மச்சான், நல்லவடா என் பேபி. ஆனால் அவன், டேய் இருக்கலாம் மச்சா, டேய் இறா இறா நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ தயாங் அப்படியே உங்கள் ரூம் ஃபுல்லாக தேடுறான். நீங்கள் அப்படியே கண் முழிச்சிட்டு, தயாங் என்னடா இந்த டைமில்? ஏய் ஒன்றும் இல்லடி, என் அண்டர்வியரை தேட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட் கடியில் ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் அப்படிலாம் போய் செக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்டு, சந்தேகப்படுறியா தயாங், டைரெக்டாக சொல்லு. ஏ ஆமாடி, அவன் எங்கே? அவன் கூட தான் இருந்த நீ? ஆ ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டல தயாங், மார்னிங் நல்லா இருந்த, இப்போ வேதாலாம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஏ மூடிடி, என்னடி ட்ரெஸ் இது ஃபஸ்ட்டு? ஆ அதான் அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான்ல, எல்லாத்தையும் ஃபிட்டடாக காட்டிட்டு தான் நீ சுற்றுவியா? பெட்ஷீட் கூட போடாமல் டோரை லாக் பண்ணாமல் சனிலியோன் மாதிரி படுத்துருக்க, அசிங்க பிடிச்சவளே. இனிமேல் இப்போல்லாம் ட்ரெஸ் பண்ணாதடி, பார்த்தன்னு வச்சுக்கோ கொன்றுவேன். எரி உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு அவன் லூஸு ஷர்ட் எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறான். இனி எல்லார் முன்னாடியும் நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணும். எப்படி எப்படி? இப்படி தான் என் முன்னாடி மட்டும்தான் இப்படி டைட்டாக ட்ரெஸ் பண்ணும், புரியுதாடி? அப்புறம் உங்கள் அப்பா உனக்கு டைட்டாக தானே ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பான், எங்கே உன் கபோர்டு? தயாங் என்ன பண்ண போகிற? அப்போ அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து விண்டோஸ் வழியாக கார்பேஜ் கிட்ட தூக்கி போடுறான். தயாங் தயாங் அப்பா வாங்கி தந்தது ப்ளீஸ் வேணா தயாங். என்னடி ட்ரெஸ் இது? டாஸ்கர்ல் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம். சச்ச என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படிலாம் இருக்கவே கூடாதுடி, நான் மட்டும்தான் உன்னை அப்படி பார்க்கணும், நீ யாருக்கும் காட்ட தேவையில்ல. நாளைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும், எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வாங்கி தரேன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஏ வாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா அந்த லேப்பில் உட்காரு. அப்போ நீங்களும் அப்படியே அவன் லேப்பில் போய் உட்காந்துட்டு, சொல்லு பேபி. இங்கே பாரு, உனக்கே தெரியும் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தில் எவ்வளோ மேடோ, அதே மாதிரி டாக்ஸிக்கும் கூட. ஆமாம் ஆமாத்தையும், எவ்வளோ நாள் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டேன், இனி ஃப்ரீயாக விட்டால் சரிப்பட்டு வராதுடி. ஸோ உன் ஃபோன் குட்றி. தயாங் எதுக்கு எதுக்கு தயாங்? ஏ குடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணுறான். ஐயோ ஒயன், அந்த ஃபோட்டோவை அப்போவே நீ டெலிட் பண்ணிட்ட, ஆனால் சொல்லிடலாமா அதை பற்றி? ஐயோ வேணாம், நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏய் இங்கே பாரு, இவ்வளோ காண்டாக்ட்ஸ்லாம் உனக்கு எதுக்கு? எவன் நம்பரும் உனக்கு தேவையில்லை, வாட்ஸ்அப்பில் எல்லா நம்பரையும் டெலிட் பண்ணிட்டேன், என் காண்டாக்ட் மட்டும்தான் இருக்கணும், புரியுதாடி? ஓகே தயாங், பட் ஃபஸி ஜோயல் பிடிக்கலடி, அவங்க கூட நீ பேசாத, உன்னை ஓவராக கொஞ்சிராளுக, நான் கூட அப்படிலாம் கொஞ்சினது இல்லை, எரிச்சல் மயிராகுது. கொஞ்சாமல் இருந்தால் பேசு, கொஞ்சினாங்கன்னு வச்சுக்கோ காது மேலே உன்னை கொடுத்துட்டு உன்னை கூப்பிட்டு வந்துடுவேன், புரியுதாடி? ஆனால் ஃபஸி தயாங். ஏய் சொன்னது செய்டி மயிறு, உனக்கு எதுக்கு இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால்ட், ப்ரொஃபைல் பிக்சர் உன்னோடது வைக்காத, புரியுதாடி? ஏன் தயாங், ஆனால் நீ மட்டும்தானே என் காண்டாக்டில் இருப்ப, என் ப்ரொஃபைல் பிக்சர் கூட? ஏ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்கடி, மூடிட்டே இருக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுற, ப்ரொஃபைலே வைக்காத, புரியுதாடி? ஆ சரி தயாங், அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா தயாங்? நான் கால் பண்ணும்போது பிஸின்னு வந்தால் காண்டு மயிர் ஆயிடுவேன், புரியுதாடி? ஒன் வீக் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆனால் அப்பாவாக இருந்தால் காலில்?
டேய் கட் பண்ணுறாவண்ணே யான் லைன்லரான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடு, புரியுதா? டே தயாங், ஆனால் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக ஸ்லாப் பண்ணுறீங்க. அவன் உடனே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஏய் இங்கே பாரு, அடிக்கடி வேர்ட்ஸ் வர ரொம்ப தப்பாக வருது போல் எனக்கு, உனக்கே தெரியும்ல நேச்சுரலாகவே அப்படி வந்துடும்னு. எதுவும் மனசுலேருந்து வராது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பலடி. ஆ ஆ தெரியும்டா, அதனால தான் இப்போ வரைக்கும் உன் கூட இருக்கேன், இல்லைனா எப்போவோ பிரேக்கப் பண்ணியிருப்பேன். அப்போ தயாங்க அப்படியே செம்மையாக காண்டாகி, அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணத்தை ரப் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் முடியை பிடிச்சி நல்லா லிப் லாக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸோடு அவன் ஃபேஸை ரப் பண்ணிவிட்டு, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்னு ஒரு வேர்டே இருக்கக்கூடாது, புரியுதாடி? ஆனால் தயம் நீ மட்டும், நான் சொல்வேன்டி. ஆ நீ சொல்லக்கூடாது, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி பிரேக்கப் பண்ணிட்டு நீ போனாலும் நான் விடமாட்டேன்டி, புரியுதா? அப்போ நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இனி சொல்ல மாட்டேன் தயம், லவ் யூ, ஏன் நீ இப்படி இருக்க? பிகாஸ் எனக்கு உன்னை பிடிக்காதுடி, அதான். ஐ மிஸ் தட் ஓல்டு ரசகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுக வருது. அவனுக்கு தெரியாமல் உங்கள் லிப்ஸ் அப்படியே பவுட் பண்ணிக்கிறீங்க. சரி நீ ரூம் விட்டு வெளியே வராத, எனக்கு மேட்ச் இருக்குது. அப்படி ரூம் விட்டு வெளியே போனால் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, நான் புரியுதாடி? நான் போயிட்டு வரேன். ஆ சரி பேபி, மிஸ் யூ, சீக்கிரம் கால் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ தயாங்கும் மேட்ச்க்கு கிளம்பி போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகி உங்கள் ஹெட்டை பிடிச்சிட்டு ஃப்ளோரில் உட்காந்து செம்மையாக அழுகிறீங்க. ஸோ உங்கள் அழுகிற சவுண்ட் கேட்டுட்டு ஜோயல் ஓடி வந்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு ஒயன்? எல்லாம் சீக்கிரம் போயிடும் ஜோயல். ஏய் என்னடி சொல்கிற? அவன் ரொம்ப சந்தேகப்படுறான்டி, ஒரு ட்ரஸ்டே இல்லை எங்கள் ரிலேஷன்ஷிப்பில், இது ரொம்ப தூரம் போகாது ஜோயல். ஏ ஒயன், அப்போ என்ன சொல்ல வர நீ? அவனை என்னால் முடியாத காரியம் ஜோயல், நான் அவனை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறேன். பட் தயாங், என் கண் முன்னாடியே என் வாட்ஸ்அப் கேலரியை ஃபோனில் எல்லாத்தையும் செக் பண்ணுறான். என் ஃபோனோட பாஸ்வேர்ட் எடுத்துட்டான் தெரியுமா? போனதுமே கண்டிப்பாக ஹேக் பண்ணிடுவான். பட் ஏன், அவனுக்கு தெரியாதா நான் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு? அவனுக்கு தெரியாதா எனக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும்னு? எவ்வளோ அடித்தாலும் நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியாதா ஜோயல்? ஏன்னு தெரியலடி, ரொம்ப ரொம்ப சந்தேகப்படுறான், ரொம்ப வலிக்குதுடி. ஏ வயன் அழுகாதடி. ஆனால் எனக்கு தெரியுமே ஜோயல், ஆ அவன் கேர்ள்ஸ் கிட்ட பேசுவான், ஆனால் என்ன தான் பிடிக்கும் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும் அவன் கேர்ள்ஸ் கிட்ட பேசினாலும் லிமிட் க்ராஸ் பண்ண மாட்டான்னு. ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது, அவன் முன்னாடி நான் நல்லா சிரிக்கிறேன் எந்த பெயினும் இல்லாத மாதிரி, ஆனால் உள்ள எவ்வளோ பெயின் தெரியுமா? எனக்கு பிடிச்சவன் என்னை நம்ப மாட்டேங்கிறான், அப்படியே ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் அவனை சாவடிக்கிறான். எப்படி இருக்கு தெரியுமா ஜோயல், வேற ஒருத்தன் கூட படுத்திருக்கியா அப்படின்னு அசால்ட்டாக கேட்டுட்டு என்கிட்ட அசால்ட்டாக வந்து அப்படியே நேச்சுரலாக வந்துருமாமா. எப்படி ஜோயல், ஆ நான் எப்படி இந்த பெயினு தாங்கிக்கிறது? ஆனால் எனக்கு சத்தியமா தெரில ஜோயல், என் மேலே அவனுக்கு எப்படி ட்ரஸ்ட் வர வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரில. பட் இட்ஸ் டோட்டலி ஹர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ஜோயலுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிம்மின் இதெல்லாம் கேட்டுட்டு, தயாங்க ஒரு சந்தேக பிராணியாக இருப்பான் போல், உனக்கு சூஸ் பண்ண தெரிலடி, பட் நீ கோல்ட்ரி, எனக்கு தெரியும் நீ கோல்ட், ஐ ட்ரஸ்ட் யூ டி ஒயன். உங்கள் அப்பாங்கிட்ட நான் பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா பேசி மேரேஜுக்கு ஓகே சொல்ல வைக்கிறேன். மேரேஜ் ஆனப்புறம் என் லவ் எவ்வளோ பியூர்னு உனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிடுறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் உங்கள் கிட்டலாம் நான் ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் கேம்ப் போகிறனால ஒரு 1 week or 8 days மேலே வந்து வீடியோஸ் வராதுடா. ஸோ என்னை யாரும் மறந்துடாதீங்க,
நான் சூன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மிஸ் யூ ஆல்.